எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து வட்டாரில் தான் இருக்கிறோம். அன்னைக்கு மாமாவுக்கு வந்து திதி கொடுக்க வந்தோம் ஒரு ரெண்டு அணைக்கு முன்னாடியே. அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். காலைல பசங்களை வந்து ஸ்கூல் விட்டுட்டு இங்கே நான் வட்டார் வந்துடுவேன். நிறையா சேரீயெல்லாம் இங்கே பீரோவில் இருந்தது, எல்லாத்தையும் வந்து துவைச்சி காயப்பட்டிருக்குறோம். இதெல்லாம் வந்து இங்கே வீட்டில் உள்ள பீரோவில் உள்ளது, எல்லாமே இப்போ தான் துவைச்சி காய வச்சுருக்குறோம். தருண் என்ன அப்படி உட்காந்துக்க மேலே இருக்கார். எங்கள் வீட்டு வாரத்தில் வந்து களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அத்தை சுருக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நேற்று வயலில் வந்து பொறுக்கி வச்சுருந்தோம் அந்த நத்தை, இன்னைக்கு வந்து நத்தை வந்து சூடுறோம். பாருங்க, நாத்தனாருக்கு வந்து சில்லி போட்டு கொடுக்க போகிறோம் நத்தையில். நான் ஏற்கனவே வந்து நத்தை கிரேவி வீடியோலாம் போட்டிருப்பேன். இப்போ மாமி வந்து நத்தை சுருக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவிச்சு ரெடி பண்ணியிருப்பேன், இது வந்து அவிக்காமல் பச்சையாகவே நத்தை சுருக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வாட்டார் வீட்டில் உள்ள சாரி, எல்லாம் பீரோவில் இருந்தது, எல்லாத்தையும் இப்போ தான் துவைச்சி காயப்பட்டுருக்குறோம். இடமத்தில் அதனால் வந்து எல்லாமே வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு. குயிக்காக வந்து நாங்கள் வீடு கட்ட வந்து ரெடி பண்ணிவிடுவோம். பாருங்க, இதெல்லாம் வெறும் பில்லாக தான் இருக்குது, அதனால தான் நான் இடம்பத்தில் கொடியில், அதனால தான் பார்த்தீங்கன்னா இடம்பத்தில், அதனால் வந்து இங்கே பில்லுலாம் காய வச்சுருக்குறோம். வேலையில் எங்கே பார்த்தாலும் காயுது. சரி, இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குளம் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், நாங்கள் போகிற நடப்பாதை இதுலேருந்து நேராக அந்த வரப்பில் ரெண்டு வயலை தாண்டி தான் போகணும். அங்கே தெரு இருக்கு பாருங்க, இந்த வரப்பில் தான் போகணும். இங்கே பாருங்கள், இது வந்து வீட்டுக்கு சைடில் உள்ளது மருதாணி கண்ணை பாருங்கள், கல்வா செடி. எங்கள் ஊரில் பாருங்க சூப்பராக எவ்வளோ ஒரு இயற்கையாக இருக்குது பாருங்க. மொத்தம் சூழ்ந்துட்டேன், இப்போ நல்லா அலசி எடுத்துக்கலாம். தங்க பழசிட்டுருக்காங்க பாருங்க, அதில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதெல்லாம் வந்து இதேமாரி உப்பு போட்டு உரச உரச அந்த வளவளப்பெல்லாம் வந்துடும். இது வரும் அப்படி வளவளம் வலிக்கிட்டு ஓடும், உப்பு போட்டு உரச உரச அந்த வளவளப்பெல்லாம் போயிடும். இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே வந்து அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நத்தையில் வந்து சில்லி தான் செய்ய போகிறேன். நத்தையை வந்து நல்லா சூழ்ந்துட்டு கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. மல்லி, எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா உங்களுக்கு தேவையான சேர்த்துங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளோர் மாவு கொஞ்சம். இதுதான் அத்தை சில்லிக்கு வந்து தேவையான பொருள். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து நான் அத்தையை வந்து இதோட சேர்த்து இந்த மசாலாவெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, சில்லி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வேறு பிளேட்டை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து சில்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாமி பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னக்கா சாப்பிட்றியோ? அஞ்சு தோசை சாப்பிட்றேன். காலையிலேருந்து வேலை ஓயில புடவை எல்லாம் துவைச்சி காய வச்சுருக்குறேன். வந்து கஞ்சி சோறும் முருங்கைக்கீரையும் சாப்பிட்றேன். எனக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை சுண்டணும். நான் வந்து நத்தையில் வந்து சில்லி பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துட்டேன். மாமிக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சுண்டு வச்சுருந்தோம். அவங்களுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும்.
ரசம் குழம்பெல்லாம் நண்டு குழம்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்க சாப்பிடல தண்ணி சாதம் போட்டு முருங்கைக்கீரை வந்து தொட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாருங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாம் துவைச்சி காயுது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து எங்கள் என்னோடய ஓப்படியாக எங்கள் மாமா மருமகள் தான் பெரிய வீட்டில் இருக்கிறாங்க. எங்கள் அக்கா அவங்க தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அக்கா வந்து பட்டி வராங்க, நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். செல்லி இங்கே பாருங்க, சில்லி வந்து போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து மாமி நாத்தனார்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. சாப்பிடமா? சாப்பிடுங்க. தருண் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எப்படியாம இருக்கு மத்த சில்லி? இதுதான் இந்த கோடு, இந்த பாயிண்ட் ஓடுது பாருங்க. இப்போ அப்படியா? இப்போ எல்லாமே உள்ளுக்குள்ள எப்படி எடுத்துருக்குறீங்க? எல்லாமே அப்படிதான் எடுத்தேன்.